மூன்று மணிக்கு எழுபவன் முனிவன், நான்கு மணிக்கு எழுபவன் ஞானி, ஐந்து மணிக்கு எழுபவன் அறிஞன், ஆறு மணிக்கு எழுபவன் மனிதன், ஏழு மணிக்கு எழுபவர்கள் எருமை என்பே. நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றால் காலையிலே படுக்கையை விட்டு சீக்கிரமாக எழுந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒருத்தன் தண்ணிக்குள்ள தவறி விழுந்துட்டான், நீச்சல் தெரியாது, எப்படியாவது வெளியில வரணும்னு பக்கத்தில் இருக்கிறத பிடிக்கிறான், கரையில் இருக்கிறவங்க டே அதை விடுறா விடுறாங்கிறான். ஏன்னு கேட்கிறான். இல்ல நீ விடுறாங்கிறான், நான் விட்டுட்டேன்டா அதை, அதுதான்டா என்ன விட மாட்டேங்குதுங்கிறான். ஏன்னா அவன் பிடிச்சிருந்தது முதல்ல. சோம்பல் அத்தகையது. உங்களை பிடித்துக் கொண்டால் காலையில இடுப்பு வலிக்குது கால் வலிக்குதுன்னு எந்திரிக்கவே விடாது. தயவு செய்து வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றால் மாணவர்களே மாணவிகளே, காலையில் படுக்கையை விட்டு எழுந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே முன்னேறியவர்கள் அத்துணை பேரும் காலையிலே சீக்கிரம் எழுந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. பெரிய முயற்சியிலே நீங்கள் ஈடுபடும் போது இந்த உலகம் உங்களை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு அதே உலகம் உங்களை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும். ஓட்டப்பந்தய மைதானத்திலே ஒருவன் வெற்றி கோட்டை குறைந்த நேரத்திலே கடக்கிறான் என்றால் அவர் பயிற்சி மைதானத்திலே அதிக நேரத்தை செலவு செய்தவனாகத்தான் இருக்க முடியும். பரீட்சையிலே உங்களை விட ஒரு பெண் அதிக மார்க் வாங்குகிறாள் என்றால் நீங்கள் எல்லாம் தூங்கும் போது அவள் கண்விழித்து படித்தவளாகத்தான் இருக்க முடியும். மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அதிகமா வந்து அறிவுரை சொன்னோம்னா அங்க இருக்கிற ஆசிரியர்கள் முகத்துல எல்லாம் ஒரே சந்தோஷம். நம்ம செய்ய வேண்டிய வேலையை இவர் செஞ்சிட்டு இருக்காரு. ஆசிரியர்களையும் நான் விட்டு வைப்பதாக இல்லை. வரும்போதே உங்க தாளாளர் சொன்னாரு, உங்களுடைய பிரின்சிபல் சொன்னாரு, இங்கேயே சொல்லிடுற மேடையிலே எல்லாத்தையும், சார் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எதையாவது ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லாம முடிக்க கூடாதுன்னாரு. சொல்லுகிறேன், உலகத்திலே முன்னேறியவர்களாக அறியப்பட்ட பத்து பேரிடம் பேட்டி கண்டார்கள். பத்து பேரில் எட்டு பேர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறியதற்கு யார் ரோல் மாடல், யாரை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டீர்கள் என்று உலகத்திலே முன்னேறிய பத்து பேரிடம் பேட்டி கண்டார்கள். மாணவர்களே மாணவிகளே ஆசிரியர்களே, பத்து பேரில் எட்டு பேர் தங்கள் பள்ளிக்கூட கல்லூரி ஆசிரியர்களையே உதாரணமாக முன்னுதாரணமாக சொன்னார். தசரதன் தனக்கு ஆண் குழந்தை பிறந்தவுடன் துள்ளி குதித்தானாம். ராமன் பிறந்து விட்டானே என்பதற்காக அல்ல ஆசிரியர்களே, விசுவாமித்திரன் என்ற மிகப்பெரிய ஆசிரியன் வாழ்கின்ற காலத்திலே அவனிடம் படிக்க வைப்பதற்கு தனக்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டானே என்று துள்ளி குதித்தான். மாசிடோனிய அரண்மனையிலே மன்னன் பிலிப் தங்க காசுகளை உப்பருகையிலே இருந்து வாரி வாரி இறைத்துக் கொண்டிருக்கின்றான். கடைசி மனிதனுடைய கையிலே தங்க காசு கிடைக்கும் வரை மக்கள் போட்டி போட்டுக் கொண்டு தங்க காசை பொறுக்குகிறார்கள். மந்திரி சொல்கின்றான், மன்னனுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, அந்த மகிழ்ச்சியிலே தங்க காசுகளை வாரி இறைக்கிறான் என்று. அரசன் சொல்லுகின்றான், முட்டாள் மந்திரியே, ஆண் குழந்தை பிறந்ததற்காக தங்க காசுகளை நான் வாரி இறைக்கவில்லை, எதற்காக தெரியுமா? என்னை உலகத்திலே அறிவாளியான அரசனாக மாற்றிய, புத்திசாலியான அரசனாக மாற்றிய அரிஸ்டாட்டில் என்ற ஆசிரியன் வாழ்கின்ற காலத்திலே அவனிடம் படிப்பதற்கு அலெக்சாண்டர் என்ற ஒரு மகன் பிறந்து விட்டானே என்று தங்க காசுகளை வாரி இறைக்கின்றன. அது எப்படி நிரூபிக்கப்பட்டது தெரியுமா? கேளுங்கள். சாக்ரட்டீஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் அலெக்சாண்டர், The man who conquered the entire world, உலகத்தையே ஒரு குடையின் கீழ் வெற்றி பெற்று ஆளுநர். அப்படிப்பட்ட அலெக்சாண்டரிடம் போய் கேட்டார்கள், உன்னால் எப்படிடா உலகத்தை பிடிக்க முடிந்தது? ஆசிரியர்களே, அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறினான். உலகத்தையே ஜெயிக்க வைக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்குவது ஆசிரியர் கையிலே இருக்கிறது என்பதை ஆசிரியர்கள் மறந்துவிடக்கூடாது. தாயினுடைய ஆரோக்கியம் தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம், ஆசிரியர்களினுடைய ஆரோக்கியம் தான் மாணவர்களுடைய ஆரோக்கியம். ஒரு மரத்தினுடைய வேர்களை போன்றவர்கள் ஆசிரியர்கள், அதிலே பூத்துக் குலுங்கின்ற பூக்களை போன்றவர்கள் மாணவர்கள். வேர்களினுடைய பலத்தை பொறுத்தே பூக்களினுடைய வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டிப்போகும். ஒரு மனிதன், ஒரு விவசாயி ஒரு விதைக்குள் இருக்கின்ற பெரிய ஆலமரத்தை எப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்தெடுக்கிறானோ, இந்த மாணவர்களிடம் ஆலமரத்தை போன்ற மிகப்பெரிய திறமை ஒளிந்து கிடக்கின்றது.
அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களாகிய உங்கள் கையிலே தான் இருக்கிறது. சீனிவாச ராமானுஜம் கணக்கு பாடத்தை தவிர அத்துணை பாடங்களிலும் குறைந்த மதிப்பெண்கள் பெற்றார். அவருடைய நோட்டு புத்தகத்தை வாங்கி பார்க்கின்ற அவருடைய மாமா, அவர் ஒரு டீச்சர், அவர் கொண்டு ஒரு ஆசிரியர் கையில கொடுக்கிறார். அந்த ஆசிரியர் அதை வாங்கி பார்க்கின்றார், விடை சரியாக இருக்கின்றது, வழி தெரியவில்லை. என்னன்னோ முயற்சி பண்ணி பார்க்கிறாரு கணக்கு வாத்தியார். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில அவர் ஃப்ரெண்ட் இருக்காரு, அங்க அனுப்புறாரு. அவன் போட்டு பாக்குறான், விட சரியா வருது ஆனா வழி தெரியல. அவரே அனுப்புறாங்கிறான். சீனிவாச ராமானுஜத்தை ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு இந்த அரசாங்கம் அனுப்புகிறது. அங்கே அவர் படிக்கின்றார், வழியை சொல்லி காண்பிக்கின்றார். அத்துணை பேரும் வியந்து போகிறார்கள், மாணவர்களே, மாணவிகளே, குறிப்பாக ஆசிரியர்களே. அந்த மாணவன் மற்ற பாடத்தில் குறைந்த மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் அவனுக்கு கணக்கிலே உள்ள திறமையை கண்டுபிடித்த ஆசிரியர் என்பவர், கண்டுபிடித்தவர் ஆசிரியர் என்ற காரணத்தினால் நமக்கு ஒரு சீனிவாச ராமானுஜம் கிடைத்தார், உலகத்திற்கு ஒரு கணக்கு மேதை கிடைத்தார் என்றால் அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தான் இன்று நாட்டிற்கு தேவை. நன்றாக படிக்கின்ற மாணவர்களை விட படிக்காத மாணவர்களிடத்திலே அதிக அக்கறை காட்டுவதுதான் ஆசிரியர்களுடைய அடிப்படை பண்பு என்று அடித்து கூறுவேன். ஏன் தெரியுமா? ஐ எம் ஆல்வேஸ் பர்டிகுலர் அபவுட் தி லாஸ்ட் பெஞ்சஸ். நான் பேசுறது கேட்கும் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? நல்லா கேட்டுங்க. ஏன் சொன்னேன்? தி பெஸ்ட் பிரெயின் ஆஃப் தி நேஷன் மே பி ஃபவுண்ட் இன் தி லாஸ்ட் பெஞ்சஸ் ஆஃப் தி கிளாஸ் ரூம். இதை கண்டுபிடிக்க வேண்டியது யார்? ஆசிரியர்களே. கல்லூரியில் உள்ள வகுப்பறை தாயினுடைய கருவறை போன்றது. பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வகுப்பறையிலே தான் வளர்கிறார்கள். ஆகாயத்திற்கு அடியில் உள்ள அத்துணையையும் தெரிந்து வைத்திருப்பவர் ஆசிரியர் என்ற அபரிமிதமான எண்ணத்தோடு இங்கே அமர்ந்திருக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளை உங்களிடத்திலே அனுப்புகின்றனர்.